ஓம் சாந்தி. முரளி டேட் 21/8/2020. காலை முரளி, பாப்தாதா மதுபன். பாபா கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, ஞானத்தை புத்தியில் தாரணை செய்து தங்களுக்குள் ஒன்று கூடி வகுப்பு நடத்துங்கள். தனக்கும் மற்றவர்களுக்காகவும் நன்மை செய்து உண்மையான வருமானத்தை சம்பாதித்துக் கொண்டே இருங்கள். கேள்வி: குழந்தைகளாகிய உங்களுக்குள் எந்த ஒரு அகங்காரம் ஒருபோதும் இருக்கக்கூடாது. பதில்: இந்த சின்ன சின்ன பெண் குழந்தைகள் நமக்கு என்ன புரிய வைப்பார்கள் என்பது போன்று அநேக குழந்தைகளுக்கு அகங்காரம் வருகின்றது. பெரிய சகோதரி சென்று விட்டால் கோபித்துக் கொண்டு வகுப்பிற்கு வருவதை நிறுத்திவிடுகின்றனர். இது மாயாவின் தடை என்று பாபா கூறுகின்றார். குழந்தைகளே, நீங்கள் முரளி வாசிக்கின்ற ஆசிரியரின் பெயர் வடிவத்தை பார்க்காமல் பாபாவின் நினைவில் இருந்து முரளி கேளுங்கள். அகங்காரத்தில் வராதீர்கள். ஓம் சாந்தி. தந்தை வந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். இப்போது தந்தை என அழைக்கப்படும் போது இவ்வளவு குழந்தைகளுக்கு ஒரே ஒரு சரீர தந்தை என்று இருக்க முடியாது. இவர் ஆன்மீக தந்தை. இவருக்கு ஏராளமான குழந்தைகள். குழந்தைகளுக்காக தான் இந்த டேப் பதிவு செய்யப்பட்ட முரளி முதலியவை சாதனங்கள். குழந்தைகள் அறிவார்கள், இப்போது நாம் புருஷோத்தமம் ஆகுவதற்காக சங்கம் யுகத்தில் இருக்கின்றோம். இதுவும் குஷியின் விஷயம் அல்லவா? பாபா தான் புருஷோத்தமமாக மாற்றுகின்றார். இந்த லக்ஷ்மி நாராயணர் புருஷோத்தமர்கள் அல்லவா? இந்த சிருஷ்டியில்தான் உத்தமமான ஆத்மாக்கள், மத்தியமம் பிறகு கனிஷ்ட ஆத்மாக்கள் உள்ளனர். ஆரம்பத்தில் உள்ளவர் உத்தமம், இடையில் உள்ளவர்கள் மத்தியமம், கடைசியில் உள்ளவர்கள் கனிஷ்டம். ஒவ்வொரு பொருளும் முதலில் உத்தமம், பிறகு மத்தியமம், அதன் பிறகு தாழ்வான நிலை, அதாவது பழையதாக ஆகின்றது. உலகத்திற்கும் அது போலவே நடைபெறுகின்றது. ஆக எந்தெந்த விஷயங்களில் சந்தேகம் ஏற்படுகின்றதோ அதை பற்றி மனிதர்களுக்கு நீங்கள் புரிய வைக்க வேண்டும். பெரும்பாலும் பிரம்மாவை பற்றி தான் கேட்கின்றனர், இவரை ஏன் படங்களில் காண்பித்திருக்கின்றீர்கள் என்று. அப்போது அவர்களை கல்ப விருட்சத்தின் சித்திரத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். பாருங்கள், கீழையும் தவம் செய்து கொண்டிருக்கின்றனர். மேலும் உயரத்தில் கடைசியில் அநேக பிறவிகளின் கடைசி பிறவியில் நின்று கொண்டுள்ளார். பாபா கூறுகின்றார், நான் இவருக்குள் பிரவேசமாகின்றேன். இவ்விஷயங்களை புரிய வைப்பவர் மிகவும் புத்திசாலியாக இருக்க வேண்டும். ஒரு புத்தியற்றவர் வெளிப்பட்டாலும் கூட இந்த பிகேக்களின் பெயர் கெட்டுப்போகும். முழுமையாக புரிய வைக்க வருவதில்லை. முழுமையாக பாஸ் ஆவதோ கடைசியில்தான் இருக்கும். இந்த நேரம் 16 கலை சம்பூர்ணமாக யாராலும் மாற முடியாது. ஆனால் புரிய வைப்பதில் நம்பர்வார் நிச்சயமாக உள்ளனர். பரமபிதா பரமாத்மாவிடம் அன்பு இல்லை என்றால் விபரீத புத்தி உள்ளவர் ஆகின்றார் இல்லையா? இதை பற்றி நீங்கள் புரிய வைக்க முடியும். யார் அன்பான புத்தி உடையவர்களோ அவர் வெற்றி பெறுவார். விபரீத புத்தி உள்ளவர் அழிந்து போவார். இதிலும் கூட அநேக மனிதர்கள் கோபப்படுகின்றனர். பிறகு ஏதாவது ஒரு ஏற்பாடு செய்து விடுகின்றனர். சண்டை கலகம் செய்வதற்கு தயங்குவதில்லை. யாராலும் என்னதான் செய்ய முடியும்? சில நேரம் சித்திரங்களுக்கு நெருப்பு வைக்கவும் தயங்குவதில்லை. பாபா அறிவுரையும் தருகின்றார், சித்திரங்களை இன்ஷூர் செய்து வையுங்கள். குழந்தைகளின் நிலையை பாபா அறிவார். குற்றமான பார்வை பற்றியும் கூட பாபா தினம்தோறும் புரிய வைத்துக் கொண்டே இருக்கின்றார். குழந்தைகள் எழுதுகின்றனர், பாபா, குற்றமான பார்வை பற்றி தாங்கள் என்ன கூறினீர்களோ இது முற்றிலும் சரியானது. இந்த உலகம் தமோ பிரதானமாக உள்ளது இல்லையா? நாளுக்கு நாள் தமோ பிரதானம் ஆகி கொண்டே போகின்றது. ஆனால் அவர்களோ கலியுகம் இன்னும் தவழ்ந்து செல்லும் குழந்தையாகவே இருப்பதாக நினைக்கின்றனர். அஞ்ஞான உறக்கத்தில் முற்றிலும் உறங்கி போயுள்ளனர். சில நேரம் சொல்லவும் செய்கின்றனர், இது மகாபாரத யுத்தத்தின் சமயம் என்றால் பகவான் நிச்சயமாக ஏதேனும் வடிவத்தில் இருப்பார் என்று. வடிவத்தையோ சொல்வதில்லை. அவர் நிச்சயமாக யாருக்குள்ளாவது பிரவேசமாக வேண்டும். பாக்யசாலி ரதம் என்று பாடப்பட்டுள்ளது. ரதம் ஆத்மாக்குரியதாக இருக்கும் இல்லையா? அதில் வந்து பிரவேசம் ஆவார்.
அது பாக்யசாலி ரதம் என அழைக்கப்படுகின்றது. மற்றபடி சிவ பாபா ஜென்மம் எடுப்பதில்லை. இவருக்கு பக்கத்தில் அமர்ந்து கொண்டு ஞானம் கொடுக்கின்றார். எவ்வளவு நன்றாக புரிய வைக்கப்படுகின்றது. திருமூர்த்தியின் சித்திரமும் உள்ளது. திருமூர்த்தி என்றோ பிரம்மா விஷ்ணு சங்கரை தான் சொல்வார்கள். நிச்சயமாக இவர் ஏதோ செய்து விட்டு சென்றுள்ளார். அதனால் பிறகு சாலைக்கும் கட்டடத்துக்கும் கூட திருமூர்த்தி என்ற பெயர் வைக்கப்பட்டுள்ளது. எப்படி இந்த சாலை சுபாஷ் தெரு என வைக்கப்பட்டுள்ளது? சுபாஷின் வரலாறு அனைவருக்குமே தெரியும். அவர்களுக்கு பின் சரித்திரத்தை எழுதுகின்றனர். பிறகு அவரை பெரியவராக மாற்றிவிடுகின்றனர். எவ்வளவு பெருமைகளை வேண்டுமானாலும் எழுதலாம். எப்படி குருநானக்கின் புத்தகத்தை எவ்வளவு பெரியதாக உருவாக்கியுள்ளனர்? இவ்வளவையும் அவர் எழுதவில்லை. ஞானத்திற்கு பதிலாக பக்தியின் விஷயங்களை எழுதியுள்ளனர். இந்த சித்திரங்கள் முதலியவையோ புரிய வைப்பதற்காக உருவாக்கப்படுகின்றன. இதையோ அறிவீர்கள், இந்த கண்கள் மூலமாக என்னென்ன தென்படுகின்றனவோ இவை அனைத்தும் சாம்பலாகி விடப்போகின்றன. மற்றபடி ஆத்மாவோ இங்கே இருக்க முடியாது. நிச்சயமாக வீட்டிற்கு சென்றுவிடும். இப்படி இப்படி விஷயங்கள் ஒன்றும் அனைவருடைய புத்தியிலும் பதிவதில்லை. தாரணை ஆகின்றது என்றால் அது பற்றி ஏன் வகுப்பு நடத்துவதில்லை? அவ்வாறு வகுப்பு நடத்தக்கூடியவர்கள் யாரும் 7-8 வருடங்களில் தயாராகவில்லை. அநேக இடங்களில் இது போல் நடக்கவும் செய்கின்றனர். பிறகு மாதாக்களின் பதவி உயர்ந்தது என புரிந்து கொண்டுள்ளனர். சித்திரங்களோ அதிகம் உள்ளன. பிறகு முரளியை தாரணை செய்து அதை பற்றி கொஞ்சம் சொல்லி புரிய வைக்கின்றனர். இதையோ யார் வேண்டுமானாலும் செய்ய முடியும். மிகவும் சுலபம். பிறகு ஏன் பிராமணிகள் வர வேண்டும் என கேட்கின்றனர் என தெரியவில்லை. பிராமணி எங்காவது சென்று விட்டால் அவ்வளவுதான், கோபித்துக் கொண்டு இருந்து விடுகின்றனர். வகுப்பிற்கு வருவதில்லை. தங்களுக்குள் சச்சரவு ஆகிவிடுகின்றது. முரளியோ யார் வேண்டுமானாலும் அமர்ந்து சொல்ல முடியும் இல்லையா? நேரம் இல்லை என சொல்வார்கள். இது தனக்கும் நன்மை செய்து கொள்ள வேண்டும் என்றால் மற்றவர்களுக்கும் கூட நன்மை செய்ய வேண்டும். மிகப்பெரிய வருமானம். உண்மையான வருமானத்தை சம்பாதிக்க வைக்க வேண்டும். அதன் மூலம் மனிதர்களின் வாழ்க்கை வைரம் போல் ஆகிவிட வேண்டும். சொர்க்கத்திற்கு அனைவரும் செல்வார்கள் இல்லையா? அங்கே சதா சுகமாக இருப்பார்கள். பிரஜைகளின் ஆயுள் குறைவாக இருக்கும் என்பது இல்லை. பிரஜைகளுக்கும் ஆயுள் அதிகமாக இருக்கும். அதுவே அமர உலகம். மற்றபடி பதவி குறைந்ததாகவும் பெரியதாகவும் இருக்கும். ஆகவே எந்த ஒரு தலைப்பினை பற்றியும் வகுப்பு நடத்த வேண்டும். நல்ல பிராமணி வேண்டும் என ஏன் சொல்கின்றனர்? தங்களுக்குள் வகுப்பை நடத்த முடியும். முன்னேற்பாடு எதுவும் வேண்டாம். சிலருக்கு அகங்காரம் வந்து விடுகின்றது. இந்த சின்ன சின்ன பெண் குழந்தைகள் என்ன புரிய வைப்பார்கள்? மாயாவின் தடைகளும் அதிகம் வருகின்றன. புத்தியில் பதிவதில்லை. பாபாவோ தினம்தோறும் புரிய வைத்துக் கொண்டே இருக்கின்றார். சிவ பாபாவோ தலைப்பை வைத்து புரிய வைக்க மாட்டார் இல்லையா? அவரோ கடல், உற்சாகம் கொடுத்து கொண்டே இருப்பார். சில நேரம் குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார், சில நேரம் வெளியில் உள்ளவர்களுக்கு புரிய வைக்கின்றார். முரளியோ அனைவருக்கும் கிடைக்கின்றது. வார்த்தை தெரியவில்லை என்றால் கற்றுக்கொள்ள வேண்டும் இல்லையா? தனது முன்னேற்றத்திற்காக முயற்சி செய்ய வேண்டும். தனக்காக மற்றும் மற்றவர்களுக்காகவும் நன்மை செய்ய வேண்டும். இந்த பாபாவும் சொல்ல முடியும் இல்லையா? ஆனால் குழந்தைகளின் புத்தியோகம் சிவ பாபாவின் பக்கம் இருக்க வேண்டும். அதனால் சொல்கின்றார், எப்பொழுதுமே சிவ பாபா சொல்கின்றார் என புரிந்து கொள்ளுங்கள். சிவ பாபாவையே நினைவு செய்யுங்கள். சிவ பாபா பரம்தாமத்திலிருந்து வந்துள்ளார். முரளி கூறிக்கொண்டிருக்கின்றார். இந்த பிரம்மாவோ பரம்தாமத்திலிருந்து வந்து சொல்லவில்லை. சிவ பாபா இந்த பிரம்மாவின் உடலில் வந்து நமக்கு முரளி கூறுகின்றார் என புரிந்து கொள்ளுங்கள். இது புத்தியில் நினைவிருக்க வேண்டும். யதார்த்த ரீதியில் இது புத்தியில் இருந்தாலும் கூட நினைவு யாத்திரை இருக்கும் இல்லையா? ஆனால் இங்கே அமர்ந்திருந்தாலும் அநேகரின் புத்தி யோகம் இங்கும் அங்கும் சென்று விடுகின்றது.
இங்கே நீங்கள் யாத்திரையில் நல்லபடியாக இருக்க முடியும். இல்லை என்றால் ஊர் நினைவு வந்துவிடும், வீடு வாசல் நினைவு வந்துவிடும். ஷோ பாபா இந்த பிரம்மாவின் சரீரத்தில் வந்து நமக்கு கல்வி கற்பிக்கின்றார் என்பது புத்தியில் நினைவிருக்கட்டும். நாம் ஷிவ் பாபாவின் நினைவில் முரளி கேட்டு கொண்டிருக்கின்றோம். பிறகு புத்தி யோகம் எங்கு ஓடி போய்விட்டது? இது போல் அநேகருக்கு புத்தி யோகம் சென்று விடுகின்றது. இங்கே நீங்கள் யாத்திரையில் நல்லபடியாக இருக்க முடியும். ஷிவ் பாபா பரம்தாமத்திலிருந்து வந்துள்ளார். வெளியில் கிராமங்கள் முதலியவற்றில் இருக்கும் போது இந்த சிந்தனை வராது. ஒரு சிலர் புரிந்து கொண்டுள்ளனர், ஷிவ் பாபாவின் முரளியை இந்த காதுகளால் கேட்டு கொண்டிருக்கின்றோம். பிறகு சொல்கின்றவரின் பெயர் வடிவம் நினைவிருக்காது. இந்த ஞானம் முழுவதும் உள்ளுக்குள் இருப்பது. உள்ளுக்குள் சிந்தனை செய்ய வேண்டும். ஷிவ் பாபாவின் முரளியை நாம் கேட்கின்றோம். இன்ன சகோதரி கூறி கொண்டிருக்கின்றார் என்பதாக இருக்கக்கூடாது. ஷிவ் பாபாவின் முரளியை கேட்டு கொண்டிருக்கின்றோம். இவை கூட நினைவில் இருப்பதற்கான யுக்திகள். எவ்வளவு நேரம் நாம் முரளி கேட்கின்றோமோ அவ்வளவு நேரம் நினைவிலேயே இருக்கின்றோம் என்பது அல்ல. பாபா கூறுகின்றார், அநேகரின் புத்தி எங்கெங்கோ சென்று விடுகின்றது. விவசாயம், தொழில் முதலியன நினைவு வந்து கொண்டே இருக்கும். புத்தி யோகம் எங்காவது வெளியில் அலைவது கூடாது. ஷிவ் பாபாவை நினைவு செய்வதில் எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது. ஆனால் மாயா நினைவு செய்ய விடுவதில்லை. முழு நேரமும் ஷிவ் பாபாவின் நினைவு இருக்க முடியாது. வேறு வேறு சிந்தனைகள் வந்து விடுகின்றன. இது நம்பர்வார் புருஷார்த்தத்தின் அனுசாரம் ஆகின்றது. யார் மாலையில் வர மிக அருகில் இருப்பவர்களோ அவர்களின் புத்தியில் நன்கு பதியும். அனைவருமே 8 மணிகளின் மாலையில் வந்துவிட மாட்டார்கள். ஞான யோக தெய்வீக குணங்கள் இவை அனைத்தையுமே தனக்குள் உள்ளதா என பார்க்க வேண்டும். நம்மிடம் எந்த ஒரு அவகுணமும் இல்லாதிருக்கின்றதா? மாயாவின் வசமாகி ஏதேனும் விகர்மம் செய்யாதிருக்கின்றோமா? ஒரு சிலர் அளவுக்கு அதிகமாக உண்பதில் மிகவும் பேராசைக்காரர்களாக ஆகிவிடுகின்றார்கள். பேராசையின் தவறும் நடக்கின்றது. ஆக மாயாவின் பிரவேசம் அப்படி நடந்து விடுகின்றது. பசி பசி என கூறிக்கொண்டே உள்ளனர். சாப்பிட வேண்டும், சாப்பிட வேண்டும், வயிற்றை நிரப்பிக் கொள்ள வேண்டும் என்கின்றனர். சிலரிடம் உண்பதற்கான அதிக பற்றுதல் உள்ளது. உணவும் கூட விதிமுறைப்படி இருக்க வேண்டும். ஏராளமான குழந்தைகள் உள்ளனர். இப்போது அநேக குழந்தைகள் உருவாக போகின்றனர். எவ்வளவு பிராமண பிராமணிகள் உருவாகுவார்கள்? குழந்தைகளுக்கும் கூறுகின்றேன், நீங்கள் பிராமணராகி அமர்ந்திருங்கள். தாய்மார்கள் முன்னிலையில் வைக்கப்படுகின்றனர். சிவசக்தி பாரத மாதாவுக்கு ஜெய். பாபா சொல்கின்றார், தன்னை ஆத்மா என உணருங்கள் மற்றும் தந்தையை நினைவு செய்யுங்கள். சுயதர்ஷன சக்கரத்தை சுற்றி கொண்டே இருங்கள். சுயதர்ஷன சக்கரதாரி பிராமணர்களாகிய நீங்கள்தான். இவ்விஷயங்களை புதியதாக யாரேனும் வந்தால் புரிந்து கொள்ள இயலாது. நீங்கள் சர்வ உத்தம பிரம்மா முக வம்சாவளி பிராமண குல பூஷணர்கள், சுயதர்ஷன சக்கரதாரிகள். புதியதாக யாராவது கேட்பார்கள் என்றால், சுயதர்ஷன சக்கரமோ விஷ்ணுக்கு உரியது. பிறகு இவர்களோ அனைவருக்கும் கூறிக்கொண்டே உள்ளனர் என சொல்வார்கள். ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதனால் புதிது புதிதாக வருபவர்களை சபையில் அனுமதிப்பதில்லை. அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. ஒரு சிலர் பிறகு கோபித்துக் கொள்வார்கள், நாம் என்ன புத்தியற்றவர்களா, நம்மை ஏன் வரவிடுவதில்லை? ஏனென்றால் பிற சத்சங்கங்களிலோ இது போன்ற சிலர் சென்று கொண்டே இருக்கின்றனர். அங்கேயோ சாஸ்திரங்களின் விஷயங்களை கூறிக்கொண்டே இருக்கின்றனர். அதை கேட்பது ஒவ்வொருவரின் உரிமை. இங்கோ எச்சரிக்கையாக இருக்க வேண்டியுள்ளது. இந்த ஈஸ்வரிய ஞானம் புத்தியில் பதியவில்லை என்றால் கோபித்துக் கொள்கின்றனர். சித்திரங்களையும் பத்திரமாக வைக்க வேண்டியுள்ளது. இந்த அசுர உலகத்தில் தங்களின் தெய்வீக ராஜ்தானியை ஸ்தாபனை செய்ய வேண்டும். எப்படி கிறிஸ்து வந்தார்? தம்முடைய தர்மத்தை ஸ்தாபனை செய்வதற்காக. இந்த தந்தை தெய்வீக ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கின்றார். நீங்கள் காம விகாரத்தின் இம்சை அல்லது ஸ்தூல இம்சைகளை செய்ய முடியாது. இவ்வாறு பாடவும் செய்கின்றனர்.
அசுத்த துணியை துவைத்து சுத்தப்படுத்தினார். மனிதர்களோ பயங்கர இருளில் உள்ளனர். பாபா வந்து பயங்கர இருளிலிருந்து ஒளி பிரகாசமாக மாற்றுகின்றார். பிறகும் கூட ஒரு சிலர் பாபா பாபா என்று கூறிவிட்டு பிறகு முகத்தை திருப்பிக் கொள்கின்றனர், படிப்பை விட்டு விடுகின்றனர். பகவான் உலகத்தின் எஜமானர் ஆக்குவதற்காக கல்வி கற்றுத் தருகின்றார். அப்படிப்பட்ட படிப்பை விட்டு விடுவார்கள் என்றால் அவர்கள் மகா மூர்க்கர்கள் என அழைக்கப்படுவார்கள். எவ்வளவு பெரிய கஜானா கிடைக்கின்றது! அப்படிப்பட்ட தந்தையை ஒருபோதும் விட்டுவிடக் கூடாது. ஒரு பாடலும் உள்ளது, நீங்கள் அன்பு செலுத்தினாலும் சரி, எட்டி உதைத்தாலும் சரி, நாங்கள் உங்கள் வாசலை ஒருபோதும் விடமாட்டோம். பாபா வந்திருப்பதே எல்லையற்ற ராஜ்யத்தை கொடுப்பதற்காகத்தான், விட்டு விடுவதற்கான விஷயமே இல்லை. ஆம், நல்ல லட்சணங்களை தாரணை செய்ய வேண்டும். பெண்களும் ரிப்போர்ட் அனுப்புகின்றனர், கணவர் எனக்கு அதிக தொந்தரவு செய்கின்றார். இப்பொழுது மனிதர்கள் மிக மிக கெட்டவர்களாக உள்ளனர், மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சகோதரர்கள் சகோதரிகளை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும். ஆத்மாக்கள் நாம் எந்த ஒரு நிலையிலும் பாபாவிடமிருந்து அவசியம் ஆஸ்தியை அடைய வேண்டும். பாபாவை விட்டு விடுவதால் ஆஸ்தி முடிந்து போகும். நிச்சய புத்தி வெற்றியை தரும், சந்தேக புத்தி அழிவை தரும், பிறகு பதவி மிகவும் குறைந்துவிடும். ஞானத்தை ஒரே ஒரு ஞான கடலான தந்தை மட்டுமே கொடுக்க முடியும். பிற அனைத்துமே பக்திதான். ஒருவர் தம்மை எவ்வளவுதான் ஞானியாக நினைத்து கொண்டாலும் சரி, பாபா கூறுகின்றார், அனைவரிடமும் சாஸ்திரங்கள் மற்றும் பக்தியின் ஞானம் உள்ளது. உண்மையான ஞானம் என கூறப்படுவது எது என்பதை மனிதர்கள் அறிந்து கொள்ளவில்லை. நல்லது, இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம்: முரளி கேட்கும் போது புத்தியின் தொடர்பு வெளியில் அலையாமல் இருக்கின்றதா என்பதை கவனம் வைக்க வேண்டும். நாம் ஷிவ் பாபாவின் மகா வாக்கியங்களை கேட்டுக் கொண்டிருக்கின்றோம் என்பது எப்போதும் நினைவிருக்க வேண்டும். இதுவும் கூட நினைவு யாத்திரைதான். இரண்டாவது, தன்னைத்தான் பார்க்க வேண்டும். நம்மிடம் ஞான யோக தெய்வீக குணங்கள் உள்ளனவா? பேராசை என்ற பூதமோ இல்லைதானே? மாயாவசமாகி எந்த ஒரு விக்கிரமமும் நடைபெறவில்லையே? வரதானம், தெய்வீக புத்தி என்ற லிஃப்ட் மூலம் மூன்று உலகத்தையும் சுற்றி வரக்கூடிய சகஜயோகி ஆகுங்கள். விளக்கம்: சங்கம் யுகத்தில் அனைத்து குழந்தைகளுக்கும் தெய்வீக புத்தி என்ற லிஃப்ட் கிடைத்திருக்கின்றது. இந்த அதிசயமான லிஃப்ட் மூலம் மூன்று உலகங்களுக்கும் எங்கு வேண்டுமோ அங்கு சென்றடைய முடியும். நினைவு என்ற ஸ்விட்ச் ஆன் செய்தால் போதும், வினாடியில் சென்றடைந்து விடுவீர்கள். மேலும் எவ்வளவு நேரம் எந்த உலகத்தின் அனுபவம் செய்ய விரும்புகின்றீர்களோ அவ்வளவு நேரம் அங்கு நிலைத்திருக்க முடியும். இந்த லிஃப்ட் பயன்படுத்துவதற்கு அமிர்த வேளையில் கவனமாக இருந்து நினைவு என்ற ஸ்விட்ச் யதார்த்த முறையில் செட் செய்யுங்கள். அத்தாரிட்டியாக மாறி இந்த லிப்டை காரியத்தில் பயன்படுத்தினால் சகஜயோகி ஆகிவிடுவீர்கள். கடின உழைப்பு சமாப்தி ஆகிவிடும். ஸ்லோகன்: மனதை எப்பொழுதும் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வது, இதுதான் வாழ்க்கை வாழும் கலையாகும். நல்லது. ஓம் சாந்தி.